ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷீ தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம் இல்லாமல் முட்டை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வெங்காயம் சேர்த்து செய்கிற பொரியலை விட இந்த பொரியல் கொஞ்சம் வித்தியாசமாகவும் அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். வாங்க, இந்த வெங்காயம் இல்லாத முட்டை பொரியலை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். முட்டை பொரியல் பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு பேனில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு போட்டு தாளிச்சிக்கலாம். சோம்பு வெடித்ததுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 பச்சை மிளகாயை பொடி பொடியாக நறுக்கி இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் அதை ஒரு 1/2 நிமிஷம் வதக்கி விடுங்க. அப்புறம் பொடியாக நறுக்கிய 2 கப் முட்டைக்கோஸை நாம் இப்போ சேர்த்துக்கலாம். வெங்காயத்துக்கு பதிலாக நாம் இப்போ முட்டைக்கோஸ் சேர்த்து தான் முட்டை பொரியல் பண்ண போகிறோம். முட்டைக்கோஸ் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கணும். முட்டைக்கோஸ் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷத்துக்கு முட்டைக்கோஸை நல்லா கலந்து விட்டு வேக விடுங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம், தண்ணி சேர்த்தா நல்லா இருக்காது. முட்டைக்கோஸ் ஒரு பாதி அளவு வெந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். முதல்ல உப்பு சேர்த்தோம்னா உப்பு அதிகமாக போயிடும். அந்த காரணத்தினால முட்டைக்கோஸ் ஓரளவு சுருங்கினது அப்புறம் உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து நாம் ஒரு 4 முட்டையை உடச்சி முட்டைக்கோஸில் சேர்த்துக்கலாம். அடுப்பை இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா முட்டை கூடவும் சேர்த்துக்கலாம், இல்லை குறைவாகவும் சேர்த்துக்கலாம், அது உங்கள் விருப்பம்தான். முட்டை சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரத்துலேயே முட்டை உதிரி உதிரியாக வர ஆரம்பிக்கும். ஓரளவு முட்டை நல்லா உதிரியானதுக்கப்புறம் தேவையான அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் சேர்த்து இன்னும் 1 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. முட்டை ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கடைசியாக உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப கொத்தமல்லி தழையோ அல்லது கருவேப்பிலையோ சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு நாம் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளான அதே நேரத்தில் ரொம்ப ஹெல்த்தியான முட்டை பொரியல் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. முட்டைக்கோஸ் பிடிக்காதவங்க கூட இந்த முட்டை பொரியல் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.